ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் A10 எப்படி ஆண்ட்ராய்ட் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வால்யூம் அப் பட்டனு, பவர் பட்டனு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். வால்யூம் அப்பும் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்தமாதிரி லோகோ வரும். ரிமூவ் பண்ணிவிடுங்க கையை. கையை எடுத்துகிட்ட பிறகு நமக்கு ரெக்கவர் மோடுக்கு போயிடும். ஓகேங்களா, வந்துச்சிங்களா? இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு வால்யூம் டவுன் பட்டனு, வைப் செக் பார்ட்டிஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பண்ணுறதுக்கு பவர் பட்டன் கொடுத்து எஸ் கொடுங்க. அதுக்கடுத்தது வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ஷெட்னு இருக்கு பாருங்க, அதுக்கு இது பண்ணுங்கள். கீழே ஸ்கொயர் இறக்குறதுக்கு வந்து வால்யூம் டவுன் பட்டனு, அதை ஓகே பண்ணுறதுக்கு பவர் பட்டன். ஓகேங்களா, கிளியர் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே எஸ்ஸுக்கு திரும்பி கீழே கொடுத்து எஸ் கொடுத்தோன்னே ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ ரீபூட் கொடுங்க. ஓகேங்களா, செட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ரீசெட் நம்ம கொடுத்தோன்னே ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். சரிங்களா, இந்த ஆண்ட்ராய்ட் பண்ணுறதால உள்ளே இருக்க டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து பேட்டர் லாக் போட்டிருந்தால் நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் பண்ணியும், லாக்கை மறந்துட்டோம் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ ஆண்ட்ராய்ட் பண்ணுறோம். அதில் இருக்க டேட்டாஸ்லாம் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது, எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே வந்துச்சுங்களா? இப்போ லெட் கோ கொடுங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஸ்கிப்பு, ஸ்கிப் கொடுத்தோன்னே ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுங்கள். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வருது. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாமலே நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா ஓகே. அப்படி வராத பட்சத்தில் என்ன பண்ணலான்றதான் இதிலேயே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துச்சிங்களா, கூகுள் அக்கௌண்ட் இன்செட்னு வருது. இது வந்து லாக் கேட்குது. நம்ம பேட்டர் லாக் தெரியலனு ரீசெட் பண்ணோம். இப்போ அந்த கூகுள் அக்கௌண்ட் லாக், நமக்கு அந்த அக்கௌண்ட்டு அதில் போட்ட ஜிமெயில் ஐடி மொபைல் வாங்கும்போது ஃபஸ்ட்டு போட்டிருப்பில்ல, அந்த ஜிமெயில் ஐடி தெரிஞ்சுன்னா அதை கீழே அதை கிளிக் பண்ணி அந்த மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி தெரியல, அதுவும் வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் வருது இல்லை, அந்த இமெயில் ஐடி நமக்கு தெரியல அப்படின்னா அது எஃப்ஆர் பிளாக்னு சொல்லுவோம். அதையும் எப்படி அன்லாக் பண்ணலான்றத இதிலேயே பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆண்ட்ராய்ட் பண்ணால் ஆண்ட்ராய்ட் பண்ண வந்தமே இந்தமாரி ஜிமெயில் ஐடியில் வந்துச்சு, அதையும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். ரீசெட் கொடுத்து செட்டு டைம் ஸ்பெண்ட் போகணுன்றதுக்காக தான் வீடியோ ஸ்கிப் பண்ணேன். ரீசெட் கொடுத்தோன்னே செட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். திரும்பி ஓகே வந்துச்சுங்களா? இப்போ லெட்ஸ் கோ கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் ஸ்கிப் நோ கொடுங்க. ஓகே கொடுங்க. இப்போ நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணதால அந்த நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் இல்லை. சரிங்களா, ஒய்ஃபை இதுவே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணினேன், அந்த நெக்ஸ்ட்டு வந்து எனேபிளில் வரும். ஒய்ஃபை முதல்ல கனெக்ட் பண்ணிங்க, கனெக்ட் பண்ணியா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியாச்சு, அங்கேயும் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, கனெக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு கொடுத்தா அதுதான் அந்த நம்ம ஜிமெயில் ஐடியில் போய் நின்றுடுதில்ல, அதை இப்போ எம்முடி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து எக்காரந்த கொண்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இல்லை அடிச்சு விட்டு பார்க்காதீங்க, உங்களுக்கு ஃபுல்லாக புரியாது, அப்புறம் லாஸ்ட்டாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லாதீங்க. 100% ஒர்க் ஆகும் இது. ஓகேங்களா, லைவ் தான் இது, இதில் வந்து கம்பல்சரி எந்த இதுவும் வராது.
நான் பண்ணுறது எப்படி பண்ணோம் அதேமாரியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். சரிங்களா, அதுக்குள்ளே போய் அதிலே தான் வந்துருக்கு, இமெயில் ஐடியில் நிற்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு பிளாங்க் சிம்மு பிளாக் ஆகிருக்குல்ல சிம் கார்டு, அந்த பிளாக்கான சிம் கார்டு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு அந்த சிம் ட்ரே ரிமூவ் பண்ணுங்கள். சிம் ட்ரே ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாக்கான சிம்மு வச்சுருக்கேன், அதில் பிளாக்னு எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் அதேமாரி பிளாக்கான சிம் போட்டால் தான் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாத சிம் போட்டால் அதேமாரி வராது. பிளாங்க் ஆகி லாக் ஆகிட்டு இருக்குல்ல சிம்மு, அந்த சிம் எடுத்து இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த சிம்மும் பவர் பட்டனும் அட்டன் டைமில் ப்ரெஸ் பண்ணும். ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணால் தான் அந்த இது எனேபிள் ஆகும். இந்தமாரி வரும். இதை எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அது உள்ள அந்த இது பின்னை இன்செர்ட் பண்ணிக்கங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்தமாரி சிம் கார்டு வெளியே எடுத்தோடனே வந்துடும், நம்மளுக்கு வெளியே வந்துடும், அதிலே இருக்காது. ஓகேங்களா, அதனால் இப்போ என்ன பண்ணுன்னா, சிம் ட்ரேயும் பவர் பட்டனும் அட்டன் டைமில் பண்ணி அந்த இது வந்த அடுத்த செகண்டே சிம்மு வெளியே ரிமூவ் பண்ணணும். சரிங்களா, நல்லா பார்த்துக்குங்க. சிம்மு அந்த பொருடான பவர் பட்டன் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே சிம்மு வெளியே எடுத்துணும். இந்த மோடு வந்தோடனே இப்போ வந்து எடுத்துகிட்ட பிறக்கும் நமக்கு அதிலே நிற்குது பார்த்தீங்களா, அதுதான் அதில் அந்த லாக் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணினா நாட் சைனின்னு இருக்கு பாருங்கள், அது கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸை கிளிக் பண்ணோடனே ஷோ ஆல் ஆப்பில் இருக்குது, அதில் வந்து ஷோ ஆல் கொடுத்து அதில் வந்து ஆல் கொடுத்துங்க, மோஸ்ட் இல்லைன்றதில் ஆல் கொடுத்துங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூடியூப்னு வரும், யூடியூப் அப்படின்னு இருக்குல்ல லாஸ்ட்டாக, அந்த யூடியூப்பை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பை கிளிக் பண்ணிச்சு, அதில் நல்லா கொடுத்துங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ராப்பர்ஸுங்கள ப்ரைவசின்னு அதை கிளிக் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரைவசி கிளிக் பண்ணுவானே, அதை கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. க்ரோமில் போவோம், க்ரோமில் போனோடனே அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. சைன்இன் கேட்கும், நோ தேங்க்ஸ் கொடுத்து இப்போ க்ரோம் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதை கிளியர் பண்ணிவிட்டு கூகுளும் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே அதில் நான் சொல்கிற வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள். அதில் என்ன வெப்சைட் டைப் பண்ணா அதில் ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகணும் ஏபிகே ஃபைலில். அதுக்கு தான் இந்த இது சைட்டு மொபைல் குரூ GURU 4 மொபைல் குரூ FRP.bypass ஏபிகேன்னுக்குல, அதை கிளிக் பண்ணாலும் சைட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி மொபைல் குரூ 4U.com போனீங்கன்னா இந்தமாரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் எந்தெந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறத கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் 6.0.6 அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் கொடுங்க. கண்டினியூ கொடுங்க, அலோ கொடுங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகுது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வெளி பேக் போங்க. பேக் போயிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, FRP பைபாஸ் FRP 1.0 ஏபிகேன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். பைபாஸ் FRP அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் கொடுத்தாச்சு. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு டவுன்லோடில் போய் பாருங்கள்.
நல்லா கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு, ரெண்டு ஃபைலும் டவுன்லோட் ஆகுது. ஒன்று கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் 6, இன்னொன்று பைபாஸ் எஃப்ஆர்பி 1.0 ஏபிகே. ஓகேவா, அந்த ரெண்டு ஏபிகே ஃபைலும் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் ஃபைல் வந்து செட்டிங்ஸில் போய் அலோ கொடுங்க. அலோ கொடுத்துட்டு இது இன்ஸ்டால் கொடுக்கும்போது அது கேட்கும், இன்ஸ்டால் கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கடுத்து தான் எஃப்ஆர்பி பைபாஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும். சரிங்களா, இன்ஸ்டால் பண்ணிச்சு. அடுத்தது பைபாஸ் எஃப்ஆர்பி அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு டைமுக்கு தான் அந்த இது கேட்கும், அலோ கேட்கும், அடுத்த டைம் அப்படியே இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா, அதை கொடுத்தேனே இன்ஸ்டால் ஆனோடனே இதில் டன்னு ஓப்பன் கேட்கும். ஓகேங்களா, ஓப்பன் கேட்குங்களா, ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி நம்ம டிஸ்பிளே ஆகும். அதில் அந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் சகின்னு அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு இமெயில் ஐடி போடுற ஒரு மெனு பார் ஓப்பன் ஆகும். ஓகே ஆச்சுங்களா, இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச மெயில் ஐடி, நமக்கு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரியும்ல இப்போ கரண்ட்டில், அப்படி தெரியலனா ஒரு மெயில் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடி லாகின் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏற்கனவே இருக்க மெயில் ஐடி தெரியாது, இப்போ புதுசாக நம்ம வச்சுருக்க மெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ண போகிறோம். சரிங்களா, மெயில் தான் மெயில் ஐடி கரெக்டாக போடுங்க. மெயில் ஐடி போட்டுட்டு இப்போ அடுத்தது பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா சைன் இன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து. ஓகே, இப்போ அது சைன் இன் ஆயிடுச்சு. சரிங்களா, அந்த இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ பண்ண மெயில் ஐடி வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா பேக் போயிட்டு மொபைல் வந்து ரீசெட் பண்ணுங்கள். பவர் பட்டன் அழுத்தி போச்சுன்னா ரீசெட் தான் கேட்கும், அது ரீசெட் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகி திரும்பி ஆன் ஆகும். ஓகே, இவன் சிம் கார்டு எடுக்க வேலை இல்லாதனால தான், சிம் கார்டை சுத்தமாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு ஆஃப் பண்ணி போடுங்க, சிம் கார்டை ரிமூவ் பண்ணிடுங்க சுத்தமாகவே. சரிங்களா, இன்னும் நம்ம அந்த இது கிளிக் பண்ணி இது பண்ணும்போதே இவன் வெளியே எடுத்துடணும் சிம் கார்டை, சும்மா நான் எடுக்க விட்டுட்டேன் அதனால் அந்த இது வந்துச்சு. சிம் கார்டை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஆஃப் ஆகிட்டு செல்லு லெட்ஸ்கோன்னு வரும்ல அந்த மெனுக்கு நமக்கு வந்துடும். சரிங்களா, ஸ்டார்டிங் 100 வந்துச்சு. ஓகே, இப்போ வந்துடுச்சிங்களா அந்த மெனு பார்க்கு, அதில் என்ன பண்ணால் அந்த குடிமை இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள், அதை ஓகே கொடுங்க. ஆல் இதுவும் செலக்ட் அலோவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஸ்கிப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு
இப்போ ஆட் அக்கௌண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, போன டைம் நமக்கு வரல, இது நம்ம பண்ணதால் இப்போ ஆட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இப்போ லாகின் பண்ண மெயில் ஐடி வந்து ஆட் ஆயிடுச்சு. அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. மொபைல் பேக்கப் ஃபோன் வரும், வேறு ஒன்றும் இல்லை. டைம் டேட் மாற்றினாலும் மாற்றிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. பேட்டர் லாக் வேணாம், அது ஸ்கிப்னு அவங்க கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி வரும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக் ஓகே கொடுங்க. ஓகே ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப்பு ஃபினிஷ். எல்லா ஸ்டெப்பும் கொடுத்தோன்னே ஃபினிஷ் கேட்கு. லாஸ்ட்டாக ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இல்லை அந்த மேலே கொடுத்தீங்களா அதை க்ளோஸ் பண்ணிங்கனாலும் போய்டும். அது அதை கிளிக் பண்ணதால் இப்போ ஸ்கிப் கேட்கும். ஸ்கிப் எடுத்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. அது சில வர நோவா அதில் கொடுத்து ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் ஓகே. ஓப்பன் ஆச்சுங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட் ஆகும். ஓகே டன், ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா. ஓகே பாய்.